ஓம் ஹ்ரீம் தத்பருஷாய வித்மகே பக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயாத். ஓம் ஆதித்யயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். 26/1/2019 விளம்பி வருடம் தை மாதம் 12 சனிக்கிழமையாகிய இன்றைய தேதி பஞ்சமி. அதிகாலை 12:36 பின்பு சஷ்டி. இரவு 10:55 பின்பு சப்தமி ஆரம்பிச்சிருது. நட்சத்திரம் அஸ்தம். இன்று இரவு 9:20 பின்பு சித்திரை. நல்ல நேரம் காலை 10:30 11:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. ராகு காலம் காலை 9:00 to 10:30 வரை. யமகண்டம் மதியம் 1:30 to 3:00 வரை. குளிகை காலம் காலை 6:00 to 7:30 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் பூரட்டாதி உத்தரட்டாதி. வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 8, விதி எண் 3. பஞ்சபூத சாஸ்திரப்படி சம நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். அதிகார குணமும் அரவணைப்பு எண்ணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அருமை நண்பர்களால் அனுகூலம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால ஹார்ட்வேர் சம்பந்தப்பட்ட தொழில்துறையில் உள்ளவர்களுக்கும் இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில்துறையில் உள்ளவர்களுக்கும் மிகப்பெரிய லாபங்களும் க்ஷேமங்களும் அதிகரிக்கும். குடும்பத்தை பொறுத்தளவுக்கு ஒற்றுமை மிகுதியாகும். மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை அதிகமாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி அஷ்டமஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமியை நமக என்ற மந்திரத்தை உச்சரிக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் மகாலட்சுமி. அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் ஆரஞ்ச், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் DM. வசீகர தோற்றமும் வாகன யோகமும் இயல்பாகவே அமையப்பெற்ற ரிஷப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அன்பு பெண்களால் ஆதாயம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் சந்திர பகவான் அமர்ந்து அது புதன் பகவானுடைய வீடாக இருக்கிறதுனால புதச்சந்திர யோகத்தோடு இருக்கிறதுனால பொன்னும் பொருளும் பூமியும் வாங்கக்கூடிய ஆசைகள் பலிதமாகும். நீண்ட நாள் கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 7 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால தியாக உணர்வோடு செயல்படுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் யம தர்மராஜா, அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் கரு நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் XI. சிரித்த முகமும் சிந்தனை திறனும் இயல்பாகவே அமையப்பெற்ற மிதன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வாக்கு பலிதமும் வாழ்க்கையில் உயரமும் அமையக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால எதிர்கால திட்டங்களும் எதிர்கால தேவைகளும் பூர்த்தியாகும். அடிப்படை தேவைகள் பூர்த்தியாகுது அப்படிங்கிறத விட ஆடம்பர தேவைகளும் பூர்த்தியாகக்கூடிய அமைப்பு இன்றைய நாளுக்கு உண்டான சிறப்பு. அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 6 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால அமைதியை அவ்வப்போது மிகுதியாக கடைபிடிக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சக்கரத்தாழ்வார், அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் செந் சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் OQ. கவர்ச்சியான பேச்சும் கம்பீர தோற்றமும் இயல்பாகவே அமையப்பெற்ற கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சுபிட்சமான சூழ்நிலைகள் சுலபமாக அமையக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ராசி அதிபதி சந்திர பகவான் தைரிய வீரியஸ்தானத்தில் இருக்கிறதுனால தைரியத்தோடு செயல்பட்டு தாராளமான தன வரவுகளையும் வீரியத்தோடு செயல்பட்டு வெற்றி வாய்ப்புகளையும் தக்க வைத்து கொள்ளக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். உறவு வகையில் செலவுகளும் செலவுக்கு மேலான வரவுகளும் இன்றைய நாளில் அதிகரிக்கும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 5 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால எந்த ஒரு காரியத்திலும் பொறுமையோடு செயல்படுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஹயக்ரீவர், அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் TI.
நெருக்கடியான நேரத்திலும் படிப்படியாக உயரக்கூடிய சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வாழ்க்கை தரமும் வசதி வாய்ப்பும் உயரக்கூடிய வகையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசி அதிபதி சூரிய பகவான் மகர ராசியில் இருக்கிறதுனால மகர சூரியனுக்கு நிகர சூரிய நிலைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு சாதாரண வாய்ப்பேச்சு மூலமாகவே வகையான வருமானங்களையும் மிகையான வெகுமானங்களையும் சம்பாதிக்க முடியும். அரசாங்க உத்தியோகத்தில் உள்ளவங்களும் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கும் அதே சமயத்தில் அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடு, அதாவது அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடு உள்ளவங்களும் இன்றைய நாளில் மிகப்பெரிய திருப்பு முனையை சந்திக்க முடியும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி நான்காம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஓம் விருஷபத் வஜாய வித்மகே என உச்சரிக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் நடராஜ பெருமாள். அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் கரும் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் CX. கல்வித்துறையிலும் கலைத்துறையிலும் நிலை பெறக்கூடிய கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு எண்ணம் போல் வாழ்வும் ஏற்றமான நிகழ்வும் அமையக்கூடிய யதார்த்தமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் ராசியதிபதி புதன் பகவான் சூரிய பகவானோடு சேர்ந்து புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறதுனால, அதாவது நடனம் நாட்டியம் சங்கீதத்துறையில் உள்ளவர்களுக்கு நீண்ட நாள் எதிர்பார்த்த வாய்ப்பு இன்றைய நாளில் அமையும். பொதுவாகவே கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு கடந்த காலங்களில் இருந்த பிராபலம் அப்படிங்கிற சூழ்நிலை விலகி பிரபல்யம் அப்படிங்கிற மதிப்பும் மரியாதையும் உயரும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி மூன்றாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால எந்த ஒரு விஷயத்திலும் கவனமாகவும் பதனமாகவும் செயல்படுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஜம்புகேஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் MS. தெய்வீக சிந்தனையும் தெளிவான உறுதியும் இயல்பாகவே அமையப்பெற்ற துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தொடர்ச்சியான லாபங்கள் அடர்த்தியாக கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசி அதிபதி சுக்கர பகவான் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் தன காரகன் குரு பகவானோடு சேர்ந்திருக்கிறது அற்புதமான சிறப்பு. ஆடம்பரமான வாழ்வும் ஆடம்பரமான அளவுக்கு அதிகமான ஒரு மிகப்பெரிய வருமானமும் எல்லாவற்றுக்கும் மேலாக எளிதாக வெளிநாடு செல்லக்கூடிய சந்தோஷமான பயணமும் இன்றைய நாளுக்கு உண்டான சிறப்பு. அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு இரண்டாம் இடத்திலேயே மாந்தி பகவானும் இருக்கிறதால எந்த ஒரு விஷயத்திலும் பணிவோடும் பக்குவத்தோடும் செயல்படுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கை கொடுக்கும் காமதேனு. அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் தங்க நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் DR. அதிகார தோற்றமும் பிடிவாத குணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஆனந்த பயணமும் ஆதாய வரவும் அமையக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு உப ஜெய லாபஸ்தானத்தில் பாக்கியஸ்தானாதிபதி சந்திர பகவான் இருக்கிறதுனால பண வரவுக்கும் தன வரவுக்கும் பஞ்சம் இருக்காது. உங்களுடைய முன் யோசனையை பயன்படுத்தி முன்னேற்பாடான சூழ்நிலையை அமைத்து மிகப்பெரிய முன்னேற்றங்களை சந்திக்கக்கூடிய அமைப்பு இன்றைய நாளுக்கு உண்டான சிறப்பு. அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால எந்த ஒரு விஷயத்திலும் வேகத்தோடும் விவேகத்தோடும் செயல்படுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் காக்கும் காவல் தெய்வம். அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் HY. தியாக உள்ளமும் தெளிவான எண்ணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு துன்பமும் துயரமும் விலகக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால கடந்த காலங்களில் ஏட்டுக்கல்வியை படிச்சுட்டு வீட்டுக்கு உதவ முடியாமல் உறக்கமே இல்லாமல் தூக்கமே இல்லாமல் ஏக்கப்பட்டுக்கிட்டு இருந்த பாக்கியவான்களுக்கு இன்றைய நாளில் நல்லதொரு வேலைவாய்ப்பு, அதாவது நாட்டுக்கே உதவக்கூடிய நல்லதொரு வேலைவாய்ப்பு நாடி வரும். உங்களுடைய மனக்கவலையெல்லாம் மாயமாக மாறக்கூடிய அமைப்பு இன்றைய நாளுக்கு உண்டான சிறப்பு. அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 12ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால இரகசியத்தை இரகசியமாக பாதுகாப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் திரௌபதி அம்மன். அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் வெளிர்பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் BS.
இஜட். சோதனை காலத்திலும் சாதனை படைக்கக்கூடிய மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மெய்யான நட்புகளால் மேன்மைகள் கிடைக்கக்கூடிய உண்மையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால பெண்களுக்கு மனோதைரியம் அதிகமாகும், மன வலிமை மிகுதியாகும். மாணவர்களுக்கு படிப்பில் பிடிப்பு ஏற்படும். விளையாட்டுத் துறையில் உள்ளவங்களுக்கு கடந்த காலங்களில் ஏற்பட்ட அவமானங்களும் வேதனைகளும் விலகி மிகப்பெரிய வெகுமானங்களும் சாதனைகளும் உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 11 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஓம் பிரம் பிரகஸ்பதியே நமக என உச்சரிக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சுக்கர பகவான். அதிர்ஷ்ட எண் 7. அனுகூலமான வர்ணம் ராமர் பச்சை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் என் டி. ஆளுமை திறனும் அன்பான குணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற கும்ப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கல்யாண மாலையும் கனி மலலை யோகமும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி இன்றைய நாள் பூரட்டாதி மற்றும் உத்தரட்டாதி நட்சத்திரத்திற்கு அஷ்டமம் அதாவது சந்திராஷ்டமம் இருந்தால் கூட அந்த சந்திராஷ்டமம் பாதிக்காதுங்க. புதன் பகவானுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சந்திரன் புத சந்திர யோகத்தோடு இருக்கிறதுனால உங்களுடைய அகம் குளிரக்கூடிய அளவுக்கு நல்ல நல்ல சூழ்நிலைகள் மெல்லமாகவே அமையும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 10 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால கடன் வாங்குவதை கண்டிப்பாக தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் மீனாட்சி அம்மன். அதிர்ஷ்ட எண் 6. அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே ஒய். கற்பனை ஆற்றலும் கருணை உள்ளமும் இயல்பாகவே அமையப்பெற்ற மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தேக வலிமையும் யோக வளமையும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் சந்திர பகவான், உபஜெய லாபஸ்தானத்தில் சப்தமஸ்தானாதிபதி புதன் பகவான், சூரிய பகவானோடு சேர்ந்து புத ஆதித்ய யோகம். அதனால் நினைச்சதெல்லாம் நடக்கும் சொல்லக்கூடிய பழமொழி இன்றைய நாளில் உங்களுடைய வாழ்க்கையில் பலிதமாகும். ஆனால் நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயம் நல்ல விஷயமாக இருக்கணும் அப்படிங்கிறது குறிப்பு. அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 9 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால கிழிந்த ஆடைகள் உபயோகத்தை தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் மங்கள மாரியம்மன். அதிர்ஷ்ட எண் 3. அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஐ கியூ. அனைவருக்குமே ராஜயோகம் தரக்கூடிய இன்றைய ஆன்மீக அதிர்ஷ்ட மந்திரத்தை உச்சரிக்கும் பொழுது உங்களுடைய வம்சாவளி தெய்வமாக விளங்கக்கூடிய குல தெய்வத்தையோ அல்லது கஷ்டகாலங்களை துஷ்டமாக்கக்கூடிய இஷ்ட தெய்வத்தையோ நினைச்சு வலதுகை மோதிர விரலால் பூமாதேவியை தொட்டு நமஸ்காரம் வச்சுக்கிட்டா இன்றைய நாளில் உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட யோகங்களையும் செல்வங்களையும் அதிர்ஷ்டங்களையும் சிந்தாமல் சிதறாமல் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய பாக்கியத்தை உணர முடியும். அப்படிப்பட்ட அனைவருக்குமே ராஜ யோகம் தரக்கூடிய இன்றைய ஆன்மீக அதிர்ஷ்ட மந்திரம் ஓம் நிரவத்யாய நம. மீண்டும் ஒரு முறை ஓம் நிரவத்யாய நம. இந்த மந்திரத்தை நிகழ்ச்சியில் சொன்ன மாதிரி பயன்படுத்தி மற்றவங்களுக்கும் தெரியப்படுத்தி பெத்தவங்க முன்னாடியும் மற்றவங்க முன்னாடியும் பெருமையான வாழ்க்கையை நீங்கள் வாழணுங்கிறதுக்காக நானும் பிரார்த்தனை பண்ணுறேன். ஆன்மீக தகவல். இன்றைய ஆன்மீக தகவல் பகுதியில் முகத்தில் லட்சுமி கடாட்சம் பெருக என்ன செய்யலாம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பொதுவாகவே நாம் எவ்வளவுதான் அழகு நிலையம் சென்று எவ்வளவு நாம் அழகை வந்து உபயோகப்படுத்தினாலும் எவ்வளவுதான் அழகு சாதன பொருட்களை பயன்படுத்தினாலும் அந்த அழகு அப்படிங்கிறது சாதாரணமாக வர்ற மாதிரி அதாவது இயற்கையாக வர்ற மாதிரி இருக்காதுங்க. அந்த இயற்கையாக வரக்கூடிய அந்த அழகுக்கு நடுவில் ஒரு கலை இருக்கும் இல்லைங்களையா, அதாவது லட்சுமி கலை அப்படிங்கிறது கிராமப்புறங்களில் சொல்லுவாங்க, பணக்கார கலைன்னு சொல்லுவாங்க. எது எப்படி இருந்தாலும் அந்த கலை உங்களுக்கு சுளையாக கிடைக்கணும் அப்படின்னா
பொதுவாகவே ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சிரித்த முகத்தோடு செயல்படுவது நல்லது. அந்த மாதிரியான நடிப்புக்காக சிரிப்பு வராமல் இருந்ததுன்னுவைங்களே, பெண்ணாக இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக குங்குமம், ஏதாவது ஒரு வகையில் குங்குமம், மஞ்சள், இந்த மாதிரியான ஒரு திரவியங்களை உபயோகப்படுத்துவது நல்லது. ஆணாக இருந்தாங்க அப்படின்னா சந்தனம், குங்குமம், விபூதி சம்பந்தப்பட்ட மங்கள பொருட்களை உபயோகப்படுத்துவது ஓரளவு கலை சம்பந்தப்பட்ட விஷயங்களை கொடுக்கும். எல்லாவற்றுக்கும் மேலாக இயற்கையாகவே உங்களுக்கு கலை அமையணும் அப்படின்னா வெள்ளிக்கிழமை நாட்களில் கன்னி பெண்களுக்கு சர்க்கரை பொங்கல் தானம் செய்து, 3 பேருக்கு கொடுக்கலாம், 5 பேருக்கு கொடுக்கலாம், ஆனால் மனசார கொடுக்கணும். பொங்கல் தானம் பண்ணும் பொழுதே நமக்கு கலை கிடைக்கும், நம்ம முகம் அழகாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்ப்பு இல்லாமல் சாதாரணமாகவே 3 அல்லது 5 கன்னி பெண்களுக்கு சர்க்கரை பொங்கல் தானம் செய்து மகாலட்சுமி சன்னதியில், அதாவது மகாலட்சுமி கோயிலில் உங்களுடைய பெயர் நட்சத்திரத்திற்கு அர்ச்சனை பண்ணினீங்க அப்படின்னா பிரச்சனையே இல்லாத வாழ்வு அமைந்து அதன் மூலமாக கலை அப்படிங்கிற கலையான முகம் உங்களுக்கு சுளையாக கிடைக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக நானும் பிரார்த்தனை பண்ணுறேன், பயப்பட வேண்டாம். நெஞ்சுக்கிணிய நேயர்களே, பெத்தவங்களுடைய ஆலோசனையை கேட்குற குழந்தைங்க தான் மற்றவங்க முன்னாடி மரியாதையோடு புகழோடு வாழுது வாழ முடியும் அப்படிங்கிற விஷயத்தை இன்றைய நேரத்தில் பதிவு செய்து, ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அற்புதமான தத்துவத்தையும் பதிவு செய்து மீண்டும் நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உலக மக்களுக்கான பிரார்த்தனையுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.